ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்து புரட்டாசி மகாலய அமாவாசைனால பசுக்கு அகத்திக்கறியும் அஞ்சு பேர்த்துக்கு அன்னதானம் பண்ண போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நாங்கள் பசுக்கு அகத்திக்கீரை கொடுக்கணும், அதுக்கு தான் பசுமாடு தேடி போய்கிட்டு இருக்கிறோம். ஒரு நாலு பசுமாடு இருந்தால் கூட பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். போகிற வழியில் இங்கே பாருங்கள் மயில் எவ்வளோ பிரச்சனை, அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இடம். இப்போ நாங்கள் வந்துட்டோம், இந்த இடத்துல அஞ்சு பசுமாடு இருக்குது. இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் அகத்திக்கீரை, பாருங்கள் புள்ள உள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். தான் ஃபஸ்ட்டு மாடு, கொஞ்சம் பயப்படுது, ஆனால் கீழே பொட்டா சாப்பிடுது. கையில் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அங்கே இருக்கு பாருங்க, ரெண்டு அங்கே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கப்பா. அது வாயிலேயே வாங்கிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், கையில் கொடுத்ததே சூப்பராக வாங்கி சாப்பிடுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னத்துக்கும் எங்கள் அப்பா தந்துடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது எல்லாத்தையும் வாங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது இங்கே பாருங்கள் மறுபடி கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் பயப்பிடுச்சு, பரவாயில்ல அப்படியே கொஞ்சம் வாங்கிக்கிச்சு, ஆனால் சாப்பிட மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டுத்துக்குமே நாங்கள் கொடுக்கலான்ட்டு ஐடியா பண்ணிக்கிட்டோம். அதுதான் இது ரெண்டுத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கொடுத்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சத்தை அந்த மாட்டு கொடுக்கலான்ட்டு இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இந்த மாட்டு கொடுத்தாச்சு, இந்த ரெண்டு மாடு நல்லா சாப்பிட்ருச்சு. மொத்தம் நாலு மாட்டு கொடுத்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க மூஞ்சி பாருங்க, க்ளோஸ்அப்பில் கொம்பு பாருங்க, ஒன்று கிராஸு ஒன்று டவுனில் இருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கொடுத்துட்டோம் நாலு பசு மாட்டுக்கு. இப்போ ஒரு வேளை எங்களுக்கு நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து நாங்கள் என்ன பண்ணணுன்னா, கீழே காங்கேயம் போய் அன்னை உணவகத்தில் போய் சாப்பாடு வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு வாங்கிட்டு அது அப்படியே சிவன் மலை வந்து கிரிவலத்தில் அஞ்சு பேர் இருக்குது, ஏன்னா மலையாடி வாரத்தில் ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் மெயின் ரோடு டச் பண்ணிட்டோம். இதுதான் எங்கள் காங்க மெயின் ரோடு பார்த்தீங்களா, எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. வாய்க்கால் வந்துருக்குறோம். எங்கள் அப்பா கூடலாம் நீங்கள் ட்ராவலே பண்ண மாட்டீங்கன்னா கைகளையும் விட்டுருவோம். எனக்கு வயிறெல்லாம் வாமிட்டு வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் சாப்பாடு கிடைக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு கிடைக்கிட்டோம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தப்பாக சொல்லிட்டேன், அன்னிய உணவு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அரிசி உணவகம். பாருங்கள் அனைத்து விசேஷமும் ஆர்டரின் பேரில் உணவு வகைகள் தரமான முறையில் செய்து தரப்படும் போட்டிருக்கு, திருப்பூர் ரோடு காங்கேயம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோங்க பாருங்கள். எல்லா வெரைட்டியான ரைஸ் இருக்கும், ஆனால் நான்வெஜ் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இருக்காங்க நாங்கள் அஞ்சு அஞ்சு வந்து 170 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் காசு பார்க்க மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ், அன்னதானம் பண்ணிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அஞ்சு வாங்கியிருக்கிறோம். அந்த கவரில் நாலு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பற்றிருக்கு, அதனால் ஒன்று நாங்கள் கையில் வச்சுருக்கோம். இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியாச்சு, இங்கே பாருங்கள். இதில் நாலு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒன்று இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ நாங்கள் வண்டி எடுத்துட்டோம். இப்போ மறுபடியும் நாங்கள் சிவன் மலை போனோம் ஃப்ரெண்ட்ஸ். 4 கிலோமீட்டர் ஆகும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ராங்கில் போய்கிட்ருக்குறோம், ரோடு இனிமேட்டு கிராஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்டேஷ்னரி ஐட்டம் எதுவாக இருந்தாலும் வாங்கணும்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஸ்மார்ட் பஜார் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க தான் ஸ்மார்ட் பஜார், வந்து எல்லாமே வாங்குவேன். ஆனால் ரேட்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் மற்ற எல்லாமே அதிகமாக இருக்கும். நீங்கள் ரோடு கிராஸ் கம்மியாச்சு, இந்த பாருங்க இருக்கோம் ரோடு கிராஸ் கம்மியாச்சு. எங்கள் அப்பா ஹாஸ்டல் ஸ்டாஃப்கிட்ட வந்துருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்டல் ஸ்டாஃப் வந்துருக்கோங்க. வாய்க்கால் மேடு பெட்ரோல் பங்க் இன்னொரு பெட்ரோல் பங்க் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இப்போ எங்கள் அப்பா எழுதி போகிறாங்க, இங்கே பாருங்கள் கேஎம்னா சொல்லுவோம். இங்கே ரெண்டுமே இருக்கும், சைவமும் இருக்கும் அசைவமும் இருக்கும், இங்கே நல்லாயிருக்கும் சாப்பாடு. இப்போ நாங்கள் மாட்டுக்கு உணவு தயாரிடம் எங்கேருக்குங்க வீடு தாண்டி உள்ள அப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோ அந்த இடத்துல முடிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், மாடு தெரியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கேமராவில். இப்போ நாங்கள் வந்துட்டோம் சிவன் மலை ஆர்ட்ஸ் கிட்டே, ஆர்ட்ஸ் திரும்ப நின்றுட்டு இப்போ ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு ரோடு கிராஸ் பண்ணியாச்சு. அப்புறம் ஆர்ட்ஸு மேலே பெருசாக இருக்கும்,
பாருங்க, ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கிட்டோம். வண்டி எங்க அப்பா இருக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் யார் அந்த ஃபைவ் லக்கி மெம்பர்ஸ்ன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் இந்த தாட்டி அஞ்சு லக்கி நம்பர்ஸ் கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த தாட்டி இன்னொரு லக்கி நம்பர்ஸ் கொடுப்போம். அதுதான் எங்களோட கான்செப்ட்டு. அமாவாசை அமாவாசைக்கு அன்னதானம் பண்ணுவோம் அஞ்சு அஞ்சு பேருக்கு. கொடுத்தவங்களுக்கும் கொடுப்போம், இல்லைன்னா அடுத்த அஞ்சு பேருக்கு கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் சிவன் மலை. மலைக்கு கீழே அடிவாரத்தில் உதறங்க மலை, அதுதான் சிவன் மலை. உள்ளே தான் முருகர் இருப்பார். ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கோம். இங்கே வரேன், இதுதான் சிவன் மலை. பழக்கடை லைனு பூக்கடை லைனு அங்கே பாருங்க. இங்கே தான் பூவெல்லாம் சாமி பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கிறாங்க ஒரு நாலு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். கந்தன் பாடும் கனவன் பார்ப்போம். எங்கள் அப்பா அங்கே கூட்டமாக இருக்கேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் விநாயகர் இருப்பார். நாங்கள் உள்ளே போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு எடுத்துகிட்டு நாலு பேர் தான் செஞ்சுருக்கேன். உதாரணம் விநாயகர் நம்ம ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போனவனே நாலு பேர் உட்காந்துருக்குறாங்க. பாருங்க அன்னதானம் ஏற்கனவே நிறைய பேர் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் பாருங்க ஒருத்தாங்க, இவங்க தான் அந்த ஃபஸ்ட் லக்கி. உங்கள் பாருங்க இவங்க தான் ரெண்டாவது, இவங்க தான் அவங்க செகண்ட் லக்கி, இவங்க தான் தேர்டு மெம்பர், இவங்க தான் அந்த தேர்டு லக்கி. பாருங்க இவங்க தான் ஃபோர்த்து, ஃபோர்த்து லக்கி. நாலு பேருக்கு கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெளியே வந்துக்கிட்டுருக்கோம். இவங்க தான் அந்த நாலு பேர். அடுத்து இன்னும் ஒருத்தரை தேடி நாங்கள் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அவர் யார் அந்த லக்கி மெம்பருன்னு தெரியல. நாங்கள் மலையை சுற்றி போகலான் இருக்கிறோம். மலையை இப்போ சுத்த போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் போய்கிட்டே இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்க. இப்போ மலையை கிராஸ், மலையை இப்போ ஸ்டார்டிங் பண்ண போகிறோம் சுத்தறதுக்கு. எல்லோரும் பௌர்ணமிக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிரிவலை சுற்றுவாங்க. நாங்கள் அமாவாசைக்கே சுற்றுறோம். இங்கே வேறு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, இங்கே வந்து அந்த நாகாத்தல் கோயில் அங்கே இருக்குல்ல. இங்கே பாருங்க இந்த நாகாத்தல் கோயில். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சிவன் கோயில் இருக்கோம். அங்கே ஒருத்தர் இருப்பார்னு நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவர் எப்பயுமே பறந்துருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். விநாயகர் கோயில் பக்கத்தில் இன்னொரு விநாயகர் கோயில் பூக்கடங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேறு ரோடுங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஊருக்கு போகிற ரோடு. இவ்வளோ பாதி இருந்துட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் அந்த சிவன் கோயில் வரப்போகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சிவன் கோயில் இவர் அந்த ஃபிஃப்த்து லக்கி சாப்பிட்றாரு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.